ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி வீட்டு சமையல் அறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 10 நிமிஷத்தில் ஈஸியாக ஃப்ரைட் பேன் பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சின்னவங்க பெரியவங்க பேச்சுலர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈஸியாக சமைக்கலாம். முதல்ல நான் பன்னீரை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டு பன்னீர் முழுக்க மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி பன்னீரில் முழுசாக கோட்டிங் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ஊற வைக்கணும்னு எதுவுமே தேவையில்லை, அப்படியே நம்ம உடனேவே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதுக்கு நான் கிரில்டு பேன் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட கிரில்டு பேன் இல்லைன்னா தவாவில் கூட ரொம்பவே நல்லா வரும். இந்த பேன் வந்துட்டு ஹாக்கிங்ஸோடைய கம்பெனி. இதுக்கு கிளாஸ் லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீரை க்ளீனாக பேனில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதுமானது. அதுவும் சிம்மில் தான் குக் பண்ணோம். பன்னீர் வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சு லிட் போட்டு மூடி குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பன்னீர் க்ளீனாக நல்லாவே குக் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்பவே சாஃப்டாகவும் குக் ஆகிருக்கு. மசாலாவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்பவே டெம்ட்டிங்காகவும் இருக்குது. அதை நான் கிரில்டு பேனில் வேறு சமைச்சதுனால அந்த கிரில்டோடைய லைன்ஸ் வந்து ரொம்பவே அழகாக தெரியுது. அந்த லைன் வந்துட்டு டார்க் ப்ரௌனாகவும் மற்ற இடத்துல கோல்டன் கலர்லையாகவும் ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு. அதை நான் கிரில்டு பேனில் வேறு சமைச்சதுனால அந்த கிரில்டோடைய லைன்ஸ் வந்து ரொம்பவே அழகாக தெரியுது. அந்த லைன் வந்துட்டு டார்க் ப்ரௌனாகவும் மற்ற இடத்துல கோல்டன் கலர்லையாகவும் ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த பன்னீர் டிக்கா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஸ்நாக்ஸாக வேறு ஏதாச்சும் கொடுத்து அனுப்புறதை விட இந்த மாதிரி ஹெல்த்தியான பன்னீரை நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தோம்னு சொன்னாக்கா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம மசாலா ஈவனாக கோட் பண்ணதால் ரொம்பவே ருசியாகவும் இருக்கும். பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா காயத்ரி வீட்டு சமையல் அறைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இனி அடுத்து வர வீடியோக்கள் நாங்கள் போடுறது நீங்கள் பார்க்கலாம். Thank you for the watching.